வாழ்க வளமுடன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக சித்திரை முதல் நாள் இன்னைக்கு. நான் முதல்ல வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல சித்தர்களின் சித்திரை அப்படின்ட்டு வந்து ஸ்பெஷலாகவே வந்து சித்தர் பாடல்களை பற்றி எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பான நாள். ஏன் வந்து இந்த சித்திரையை வந்து தமிழ் புத்தாண்டாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியனின் கதிர்கள் அதிகமாக நம்முடைய பூமியில் விழும் பூமியில், அதாவது நம் தமிழ் பூமியில், தமிழ் மக்கள் வாழும் பூமியில் விழும் மாதமா இருக்கு. இந்த மாதத்துல சித்தத்தை தெளிய வைப்பதற்காக சித்திகளை அடைய இயலும் மாதமா இந்த மாசம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல மிக எளிமையாக பிரம்ம முகூர்த்த நேரங்களில் எந்திரிச்சிட முடியும். ஆச்சுங்களா, நோய் நொடிகள் குறைவா இருக்கும். எப்ப சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கோ அப்ப வந்து நோய் நொடிகள் வந்து அதிகமா பரவாது. சூரிய வெளிச்சத்துல அவ்வளவு சக்தி இருக்கு. ஏன் சூரியன் சன்கேசிங் சம்பந்தமாக சூரிய உணவு முறைகள் கூட இருக்கு. வெளிநாட்டவர்கள்லாம் சூரியனின் அருமையை தெரிஞ்சு பெரும்பாலும் வெயில்ல வந்து சன்பாத்திங்கெல்லாம் எடுப்பாங்க. சோ சூரியன் அப்படிங்கறத மையமா வச்சுதான் நம்முடைய உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால. ஏன் பூமியே சூரியனிலிருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்ப நம்ம உட்கார்ந்திருக்கிறதே சூரியன் தான். சூரியனுடைய சூரியனிலிருந்தே பிரிஞ்சு வரும்போது இதுவுமே ஒரு சூரியனின் அங்கம் தான் இல்லைங்களா. சோ எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த சூரிய பகவான் வந்து மிக மிக அதிகமாக நம் தமிழ் கூறும் இந்த நல்லுலகில வந்து தன்னுடைய ஒளி பிரகாசத்தை அளிக்கும் மாதம். இந்த மாசத்துல வந்து நீங்க தவ முறைகள், பிரம்மச்சரிய விரதங்கள் எல்லாம் மிக வலிமையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு 1ஆம் தேதி இதுவரை பிரம்மச்சரியத்தில் இல்லாதவர்கள் கூட, ஒழுக்க வாழ்க்கையில் இல்லாதவர்கள் கூட தன்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையை துவங்குவதற்கு உகந்த நாளா வந்து இதை எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது தமிழ் மாதங்கள் அனைத்திலுமே சித்தர்களை சித்தத்தை தெளிய வைப்பதற்கு குறிப்பதற்கு உகந்த மாதமா பெயர்ல கூட சித்தி சித்தர்கள் என அதை எடுத்துக்கொண்டு வந்த மாதம் இந்த சித்திரை மாதம். ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்னைக்கு நான் முக்கியமான விஷயமா ஒண்ணு பேசணும். சில சகோதரர்கள் வந்து பெண்களை வந்து நம்ம ஏதோ ரொம்ப தவறா பேசுறோம், பெண்கள் வந்து நமக்கு ஒரு எகென்ஸ்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ்ல, இமெயில்ல அப்படி எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறீங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து சேவல்களுக்கான, அதாவது கோழி சேவல்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களை சேவலாகவும் பெண்களை கோழிகளாகவும் நாம் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். சேவல்களை எப்படி க்ரூம் அப் பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும், சீர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். அதாவது ஆண்களுக்கான விஷயங்களை மட்டுமே தான் நம்ம பேசி நம்மை எப்படி வலிமைப்படுத்துவது, மேம்படுத்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஆண் ஆசிரியருடைய ஒரு ஒரு வழிகாட்ட வேண்டும். அல்லது இறைவனின் சித்தர்கள், சித்தர்களே அப்படித்தான், ஆண்களுக்காகத்தான் எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. அச்சா, அப்போ அதுக்கு அந்த தூய்மை தன்மைக்கும் அந்த ஒழுக்கத்தன்மைக்கும் பாதகமா வரக்கூடிய மிக மிக பெரிய எதிரான விஷயமா இருப்பது நம்மை பலவீனப்படுத்துவது நமக்குள்ளாக ஆண்களுக்குள்ளாக இருக்கும் அந்த லஸ்ட். ஆச்சுங்களா, ஏன்னா பிறந்து வந்த குழியிலேயே போய் விழுந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஆண்களுக்கு அதிகம். ஆச்சுங்களா, அப்ப அந்த லஸ்டையும் அப்படி போகாதப்பா, நிரந்தரம் இல்லை, ஆற்றல் நிறையும், பலவீனம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றது, அது எப்படி வந்து நம்ம பெண்களை எதிராக பேசுறோம், தப்பா பேசுறோம் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி ஒரு சிலர் நினைக்காதீங்க. அது வந்து அது ஏன் அப்படி நினைக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா, ஒன்னு நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் ரொம்ப குறைவா இருப்பீங்க, அல்லது உங்களுக்குள்ளாக பெண் தன்மை மிகுந்து போயிருக்கும் ஆற்றல் குறைவா இருக்கிறதுனால. நான் என்ன சொல்றேன், நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வர வர நான் சொல்றதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆச்சுங்களா, அதாவது ஒரு வீடியோ போடும்போது பல சில சகோதரர்கள் அந்த வீடியோ முழுமையா கூட பார்க்காம அதன் உள் பொருளை புரிஞ்சுக்காம அப்போ கருத்துக்களை சொல்றக்கு ஆரம்பிச்சுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கு, அறிவின் குறைபாடா இருக்கு.
ஆச்சுங்களா. அப்போ அவங்களால பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கூட கேட்காம லூசுகளை போல பேசுறது பார்க்கும்போது, சாரி நான் வருத்தப்படுத்தணும்னு சொல்ல ஒரு உண்மையை சொல்றேன் ஆச்சுங்களா. என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்காம அரை குறையாக உளறுகிறதை பார்க்கும்போது இந்த அளவுக்கா பலவீனமா இருக்கீங்க மக்களே அப்படின்ட்டு தோணுது. எல்லோரும் அப்படி இல்லை, பல பிரம்மச்சரி சகோதரர்களே இணைஞ்சு போயிட்டு இருக்கிற நம்முடைய கம்யூனிட்டியில ஒரு சிலர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்கன்ட்டு. ஆனா சித்தர்கள் இதை மட்டும்தான் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம சித்தர்கள் பாதையை தவிர்த்து வேற யாரையும் நம்ம உள்ள எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நம் முன்னோர்களை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம் முன்னோர்கள் மீன்ஸ் வந்து நாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு சொன்ன எல்லா முன்னோர்களும் தான். உலகத்தில் உள்ள சித்தர்கள் வந்து உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் போகரெல்லாம் வந்து சீனாலிருந்து வந்தவராக பூனை கண்ணர்னெல்லாம் எத்தனையோ சித்தர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து நம்முடைய சித்தம் தெளிந்து சித்த யோகிகளாக சித்தர்களாக தமிழ் கற்று தமிழ் சித்த பாடல்களை எழுதியும் இருக்காங்க. ஆகவே வந்து நமக்கு வந்து பவுண்டரிஸ் இல்லை. ஆனா சித்தம் தெளிந்தவர்கள் சொன்ன விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள் வந்து இந்த தற்கால அரசாங்கங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றது விருப்பம் இல்லாததா இருக்கலாம். ஆனா எது உண்மையோ அதை வந்து நம்ம சொல்றோம். அதை தவிர்த்து வேற எந்த நோக்கமும் இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும் வலிமையடையணுங்கிறது தவிர வேற எந்த நோக்கமுமே இல்லை. ஆகவே வந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா பெரும்பாலான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது இப்பதான் வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ள வரோம். பெண்களை வந்து சித்தர்கள் மிக உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க ஆச்சுங்களா. அப்போ மிக உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க மீன்ஸ் வந்து நம்முடைய ஒட்டுமொத்த சக்கரங்கள்ல ஆகுனி துரியம் மனோன்மணி சக்கரம் மேல் நிலையில் இருக்கும் சக்கரங்களை பெண்ணுக்கு இணையாக பெண்ணாகவே நினைச்சு சக்தி வாழை மனோன்மணி என்று அவங்க போற்றி போற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அபிராமி அபிராமி சிவகாமி சிவகாமி சிவகாமின்னு என்ன, நம்முடைய உயிர் அணுக்களை ஆச்சுங்களா, நம்முடைய உயிர் அணுக்களை ஈர்த்து கொள்வதல். அதாவது சிவம் அப்படிங்கிறது உயிரணுக்கள் இல்லைங்களா, உயிரணுக்களின் மீது காமம் கொண்ட பெண் சிவகாமி. அந்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த சிவகாமி அப்படிங்கிறது நம்முடைய ஆகுனி துரிய மனோன்மணி சக்கரம் தான் ஆச்சுங்களா. ஏன்னா நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது குண்டலினி தவ யோகிகளுக்கு மிக எளிமையா தெரியும் ஆகுனா துரிய மனோன்மணி சக்கரங்கள் 24 hours ஆக்டிவ்லயே இருக்கும். ஏன், நீங்க உயிரணுக்களை விரயம் செய்யாது மேல்நிலையில வச்சிருக்கும் போது மட்டும் எப்படி வந்து உங்களுக்கு மேல்நிலை சக்கரங்கள் ஆக்டிவா இருக்கு? ஏன்னா அந்த சக்கரங்கள் சிவத்தின் மீது அதாவது உயிரணுக்களை மையமாக கொண்டு இயங்குவது, அதனால சிவகாமி ஆச்சுங்களா. அதே மாதிரிதான் வந்து பல சகோதரர்கள் வெளியில சாமி வெளியில இருக்கிற கோவில் அப்படியெல்லாம் சொல்லிட்டு சிவன் சக்தி அப்படியெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் சித்தர்கள் தனக்குள்ளாக இருக்கிற விஷயத்தை தான் வெளியில வந்து உருவகப்படுத்தி சொல்லியே வச்சிருக்காங்க. அது புரியறதில்ல. சரி, இப்ப முக்கியமான டாபிக் குள்ள வந்துடலாங்க. நான் வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்முடைய ஆற்றல் தான் எல்லாம். ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாம் மாறுது. உணவு அப்படிங்கிற ஆற்றலையும் காற்று அப்படிங்கிற ஆற்றலையும் நீர் அப்படிங்கிற ஆற்றலையும் நான் எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றலை இன்னொரு ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, அப்படி நான் பண்ணும்போது வெளி உலக விஷயங்களை என்னால உணர்ந்து அறிந்து புரிந்து கேட்டு இதெல்லாம் முடியுது என்னால, கரெக்டுங்களா. அப்போ அறிந்து கொள்ளுவதற்காகவே அறிவேதான் தெய்வம் ஆச்சுங்களா. அறிந்து இப்ப நான் வந்து ஒரு ரோஜா மலர் இருக்குதுன்னா அந்த மனத்தை அறிந்து கொள்வது, ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து இந்த உலகத்தில் உலகத்தை வந்து உணர்ந்து அறிந்து புரிந்து வாழ்வதற்காக தான் இந்த பிறவியை ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவன் தன்னை அறிந்து கொள்ளுவதற்காகவே, ஏன்னா உடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும், அதுக்குள்ள வந்து தன்னை உணர்ந்து கொள்றது அறிஞ்சிட்டே இருக்கிறது ஆச்சுங்களா. அப்போ அதுவே இறைவனாக மாறியிருக்குது. ஆனா இது புறப்பொருள்களை எல்லாம் அறிஞ்சிட்டே இருக்கும்போது அதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டது. ஆனா நமக்குள்ளாக இருக்கும் யார் அதை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா, வெளியில் இருக்கிற பொருள் எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறது யாரு? அப்ப என்ன ஆகுனாங்க, அது யாருன்னு நம்ம யோசிக்கும் போது நம் அதுல ஆழ்ந்து போகும்போது அடி பாதம் மனதின் அடி
பாதம் அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா மனம் சூன்ய நிலையாகி மனதின் மறுமுனையே இறைவனா இருக்கிறதுனால அது அடி தொழுவது பாதங்கள் அப்படி எல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா மேல வரும்போது ஓட்டமா இருக்கும், அடியில போகும்போது இறைவனுக்கு உகந்த மாதிரி மனதின் அடி அடி அடிப்பகுதி மனதின் மறுமுனை அப்படின்லாம் போகும்போது சூன்ய நிலையில இறைவனை யார் அறிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்கள அறிஞ்சு நம்ம வாழும்போது ஒரு நிரந்தரமான அழிவற்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை இப்போ வந்து நான் இப்போ ஒரு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி நினைக்கிறோமோ எந்த ஒரு பொருளை அடிக்கடி பாக்குறோமோ எந்த குறிப்பிட்ட மனிதர்களோடு நம்ம பழகிட்டே இருக்கமோ அவர்களுக்கு தகுந்தாற் போல நம்முடைய குணநலன்களும் பழக்க வழக்கங்களும் மாறுபாடு அடையும் அப்படின்ட்டு வந்து முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம பல குருமார்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து எதையை அறியறோம் எதையை அறிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது அறிஞ்சு கொண்டே இருப்பது அறிந்து கொண்டே இருப்பதை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் தவம், அதுதான் தியானம் அப்படிங்கிறதுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையான தவங்கள் உண்டு. ஒட்டுமொத்த உலகத்திலேங்க இரண்டு வகையான தவ முறைகள். எதுக்கான தவ முறைகள்னா அறிந்து கொண்டு இருப்பவனை அறிந்து கொள்வதற்கான தவ முறைகள். ஆச்சுங்களா, இரண்டு வகையான தவ முறைகள். ஒன்று சாவித்ரி, ஆச்சுங்களா, இரண்டாவது காயத்ரி. அது உண்மை சித்தர்கள் பாருங்க, சித்தர்கள் வந்து பெயர் தான் கொடுத்து கரெக்டான பெயர் தான், அதை வந்து பெண்களுக்கு சூட்டி சூட்டி நம்ம மக்கள் அழகு பார்த்துட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அது என்ன சாவித்ரி தவ முறைகள் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க கதவு திறந்துதான் உள்ள போவீங்க, செவுத்தை இடிச்சுட்டு போக மாட்டீங்க, கரெக்டா? அப்போ ஒருவேளை நீங்க செவுத்தை இடிச்சுட்டு உள்ள போறீங்க அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், திரும்பவும் வந்து அதுக்கு நிறைய செலவுகள் செஞ்சு மெயின்டைன் பண்ணி அப்போ ஒவ்வொரு முறையும் செவுத்தை இடித்து கொண்டோ அல்லது சரியான பாதை தெரியாமலோ போகலாம். சரி, இது ஒரு உதாரணமா இருக்கட்டும். ஒரு கதவை இருக்குன்னு வைங்களேன், அந்த கதவை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே தள்ளுனா ஓபன் ஆகாது, அது ஒருவேளை பூட்டி இருக்கிற கதவை இருந்தா அதில் இருக்கும் சாவி துவாரத்துக்குள்ளாக அந்த அந்த சாவியை போட்டு திருப்பி தான் அந்த கதவுக்குள்ள நுழையணும், கரெக்டுங்களா? இப்போ சாவித்ரி அப்படிங்கிற தவமுறை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடம்பில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை, அதாவது வந்து இந்த நாளமில்லா சுரபிகள் அல்லது வந்து நம் உடலை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு சில சுரபிகள் மீது கவனத்தை குவித்து அதை ஆக்டிவேஷன் பண்ணி அதன் மூலமாக உடலையும் மனதையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொண்டு நம்ம வந்து வலிமை அடைவது, அதுதான் குண்டலினி தவமுறை அப்படிங்கறத அதுல எடுத்துக்கலாம். சாவி திரி அப்படி ஏன் திரி அப்படிங்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம் உடலில் இருக்கும் நாம் சாப்பிடுறது எல்லாமே ஒரு ஆற்றலாக மாறி தன்னை அதாவது உலகத்தை அறிந்து கொள்வதற்காக வெளியில போயிட்டே இருக்கும். எப்படி டிவி பாக்குறேன், அது பாக்குறேன், இது பாக்குறேன், ஏதோ புதுசு புதுசா தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்போ அதுல அதுவும் நமக்கு வந்து காந்த ஆற்றல் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் அறிஞ்சு கொண்டேயும் இருக்க முடியும். ஆச்சுங்களா, நாம் பலவீனமாகும் போது அந்த அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது கூட கஷ்டமாயிரும். அப்போ அந்த அறிந்து கொண்டே இருப்பது சாதாரண மனிதர்கள் வெளி உலக விஷயங்களை எல்லாம் அறிஞ்சிட்டே இருக்கிறது, அது யோகிகளும் ஞானிகளும் யார் அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையே அறிந்து கொண்டு வாழ வேண்டும். அதுக்கு உதவுவது இந்த சாவித்ரி அப்படிங்கிற தவ முறையில மிக முக்கியமான ஒன்று. அப்படி அறிஞ்சிக்கிறதுல இந்த நாம் ஆக்னா துனி துரியம் மனோன்மணியம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி அப்படின்னு இது எல்லாமே சாவித்வாரங்கள். ஒவ்வொரு குறிப்பிட்ட சுவாவித்வாரத்தின் வழியாக நாம் நாளமில்லா சுரபிகள் அங்க வந்து கவனத்தை வைத்து தவமாற்றும் போது அங்க ஒரு குறிப்பிட்ட வகையான தெய்வங்கள் நம் சித்தர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து மூல ஆதாரம் அப்படிங்கும் போது மூல பழம்பொருளே முத்தமிழ் ரத்தினமே சால கவசமே காக்க அப்படின்ட்டு வந்து நம் விநாயகரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல நம் மூல ஆதார சக்கரமான மூலாதார சக்கரம் முதுகுத்தண்டுக்கு கீழுக்கிற அந்த சக்கரத்தை வந்து விநாயகரின் ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாங்க, அதுதான் மூல ஆதார சக்கரம். அது அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு,
அது ஐந்தறிவு ஜீவன்கள் முதல் கொண்டு எல்லா ஜீவன்களுக்குமே அந்த சக்கரம் உண்டு ஆச்சுங்களா. மனிதனை தவிர்த்து பெரும்பாலான உயிரினங்களுக்கு அந்த மூல ஆதார சக்கரம் மட்டும்தான் உண்டு. அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் நிறைய மேல்நிலை சக்கரங்கள்லாம் வந்துருது. ஏன்னா மனிதன் வந்து செங்குத்து மட்டமா இருக்கிறதுனால தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வத்துல இறைவனே மனித உருவெடுத்து அப்படி வந்திருக்கிறதுனால மூல ஆதார சக்கரம்ங்கிறது விநாயக பெருமானுக்கு உகந்த சக்கரம். அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், அது வந்து தொப்புளுக்கும் முதுகு தண்டு முடிகிற இடத்துக்கும் மையத்துல முதுகு தண்டுல இருக்கு. அந்த சக்கரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் கடல் விஷ்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, விஷ்ணுவின் சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம். அப்போ இந்த சக்கரத்துல வந்து மகாவிஷ்ணுவே குடியிருக்கிறதாக சொல்றாங்க. அது நம்முடைய உயிரணுக்கள் பால் கடல் அப்படிங்கறது எல்லாமே வந்துடும். நார அயனன் அப்படிங்கிறது வந்து குண்டலினி, அந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணி அதுல வந்து தூங்கி கொண்டிருப்பது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. ஒரு ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு ஒரு புராணங்கள் கதைகள் அளவில்லாம நம்ம பாரத தேசத்துல. அப்போ சுவாதிஷ்டான சக்கரம். அடுத்த சக்கரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சாவித்துளை அப்படிங்கிறது வந்து நம்முடைய தொப்புள், தொப்புள் கொடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல மிக முக்கியமானது வந்து அந்த தொப்புள் கொடி மூலமாகத்தான் ஒரு குழந்தை பிறக்கும் போது தாயாரோடு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். உணவு பொருள் சுவாசம் எல்லாமே அது மூலமா தான். அப்போ அது பிரம்மனின் சக்கரம், பிரம்மா ஆச்சுங்களா. பிரம்மா வந்து ஏன் வந்து தொப்புல வந்து பிரம்மாவின் சக்கரம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த படங்கள்ல பாத்திருந்தீங்கன்னா விஷ்ணுவினுடைய தொப்புளில் இருந்து அப்படியே பிரம்மா வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாமே உணர்தலுக்காக ஆச்சுங்களா. இதுக்கு ஒரு கதைகள் சொல்லியிருப்பாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாமே வந்து இப்போ ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஐஇ அப்படின்னு எழுதி கொடுத்தா புரியாது. அதே சமயத்துல அதே குழந்தைகளுக்கு கார்ட்டூன் மூலமாக ஏபிசிடி ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிளை முன்னால வச்சுட்டு அந்த கதை சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த கால குருகுல கல்வி முறைகளில் தன் உடலில் இருப்பதை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட கதைகள் தான், கதைகளும் அந்த உதாரணங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து அது வேற மாதிரி மாறிடுச்சு ஆச்சுங்களா. சரி நம்ம அதுக்கு போக வேண்டாம். இப்போ தொப்புள் அப்படிங்கிறது பிரம்மா, ஏன் பிரம்மாவா இருக்குன்னா அதுதான் ஆற்றலை உருவாக்குகிறது, உணவின் மூலமாக வருவது. இப்ப நீங்க சுவாசம் கூட பாத்தீங்கன்னா மூச்சு இழுத்து விடும்போது நுரையீரல் சுருங்கி விடுவது விரிதான் தெரியாது, ஆனா வயிறு சுருங்கி விரி ஆச்சுங்களா. அப்போ அந்த நாம் உண்ணும் உணவின் ஆற்றல்களை, ஆற்றலை உயிராற்றலை எல்லாத்தையும் உற்பத்தி செய்யறதுக்கான மையமா தொப்புள் இருக்கு. அப்போ அது பிரம்மனின் சக்கரம். இதுல இன்னொரு ரகசியம் பாருங்க, இந்த சாவித்துளை அப்படிங்கிறது வந்து இரண்டு விஷயம் உண்டு. அந்த ஏழு சக்கரங்கள்ல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகரம் விசுக்தி, இதுல மூலாதார சக்கரத்துக்கு நா, சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு மா, மணிபூரக சக்கரத்துக்கு சி, அனாகத சக்கரத்திற்கு வா, விசுப்தி சக்கரத்திற்கு யா, இப்படி வந்து நமசிவாயா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதுல தொப்புள் கொடியில் இருக்கும் இந்த சக்கரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி அப்படிங்கிற எழுத்துக்கோடு வருது இல்லைங்களா. அடுத்தது அநாகத சக்கரத்திற்கு, அதாவது இதயம், இதயம் அதாவது வந்து இதய மார்பு பகுதியின் மையத்துல இருக்கிற அந்த சக்கரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வா அப்படிங்கிற எழுத்தில் வருது. இப்போ பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதனால இது சொல்றேன் கேளுங்க. பிரம்மா வந்து தொப்புள் கொடியில வந்து இருக்கிற சி அப்படிங்கிற எழுத்தினோடு தொடர்புடைய ஆற்றல்களை, உணவிலிருந்து ஆற்றல்களை பிரித்து எடுக்கிற ஒரு இறைவனாக நம் தொப்புள் கொடியில் இருக்காரு. இதுல ஆற்றல் மேல் நோக்கி புரிஞ்சுதுங்களா, சி அப்படிங்கிற தொப்புள் கொடியிலிருந்து வா அப்படிங்கிற அநாகத்துக்கு ஆற்றலை உற்பத்தி செஞ்சு அவர் மேல்நிலையில் எடுத்து அனுப்பிட்டு அது சிவா, புரிஞ்சுதுங்களா. ஏன் சிவம்னு பேர் வருது, உயிராற்றல் உணவு உற்பத்தி செய்யற உயிராற்றலை கீழே விட்டா அது விஷ்ணுவாகி விநாயக சக்கரமாக மூலாதார சக்கரம் போய் உயிரணுகளை உற்பத்தி செஞ்சு இந்த பூமி பெருக்கத்திற்கு உதவும், கரெக்டுங்களா. அதே ஸ்ரீ அப்படிங்கிற நம்முடைய தொப்புள் கொடியில் இருக்கும் அந்த உற்பத்தியாகும் பிரம்மாவின் மூலமா உற்பத்தியாகும் ஆற்றல் கீழே விடாம
ஆச்சுங்களா, குழந்தை பிறப்பு அது இது கீழே போகாம மேல தூக்கிட்டா அது சிவா சிவன் சிவா சிவான் ஏன் சொல்றாங்கன்னா அது சிவ சிவான்னு சொல்ற காரணம் தொப்புள் குழி சி, அடுத்தது அநாகத சக்கரம் வந்து வா. இப்போ சிவா அப்படின்னு சொல்லும்போது சிவ அப்படின்னு சொல்லும்போது வந்து உயிராற்றலை கீழே விடாம மேல எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சரி. அதே மாதிரியே வந்து இப்ப தொப்புள் குழி குழியின் சக்கரமாக பிரம்மா இறைவனாக பிரம்மாவும் சி எனும் எழுத்தும் அதுல இருக்கு. அடுத்தது வந்து வா, அடுத்து அது வந்து காற்று மையமாக இருக்கும். அந்த காற்று மையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ருத்ரன் அப்படிங்கிற ருத்ரன் ருத்ரி அப்படிங்கிற இறைவன் அந்த இடத்துல இருக்காங்க. மனோவேகம், மனோவேகத்தை மனதை மற்றும் வாயு வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பலவிதமான ஆற்றல்களையும் வலிமையையும் உள்ளடக்கிய வாயு தே வாயு அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ல எலிமெண்ட்ஸையும் ருத்ரன் அப்படிங்கிற இறைவனையும் உள்ளடக்கிய அந்த காற்று மையமா இருக்கிறது அநாகதம். இந்த சாவி துளை அநாகதம் அப்படிங்கிற ஒரு சாவி ஆச்சுங்களா. அடுத்தது விசுப்தி, விசுப்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகாய மையம். அப்போ ஆகாய மையத்துக்கு மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு. அடுத்தது மகேஸ்வரன் அப்படிங்கிற சக்கரத்தோட பராசக்தின்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அப்போ இந்த ஆகாய மையத்தோடு இணைஞ்ச சக்தி தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் இருக்கு. இது ஆகாய மையம். அடுத்தது இந்த பஞ்சபூதங்களையும் தாண்டியும் இறைவன் இருக்கிறான், பஞ்சபூதங்களை எல்லாம் கடந்த நிலையில் இறைவன் இருக்கிறான், எல்லாம் இல்ல இறைவன் பஞ்சபூதங்களை எல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறான்ங்கிற உணர்த்தற்காக அதற்கும் மேலாக வந்து ஆக்னே எனும் துளை, அது வந்து சாவி ஆக்னே சாவி. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சதா சிவன் இருக்கிற மாதிரியும், அடுத்தது வந்து துரியம், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஆயுர்வேதல் தாமரை இருக்கிற மாதிரியும், அதன் பிறகு வந்து பின்னாடி நம்முடைய பின்தலையில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணி, உறங்கும் போது மனோன்மணி வந்தால் அப்படின்ட்டு திருமூலர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களிலுமே ஒரு ஒரு இறைவன், அந்த இறைவனை அதற்கான மந்திரங்களையும் அதற்கான அது ஒரு மந்திரத்தை ஒரு மனுஷனை நினைச்சு ஒரு மந்திரம் சொல்றேன்னா ஒரு பொருளை நினைச்சு சொல்றேன்னா அதோட தாட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ அதுக்குள்ளாக வந்து நம்ம நிலைநிறுத்தப்பட முடியும். நம்முடைய மனசு எங்க போய் விடுங்குதோ அங்க நம்ம உயிராற்றலும் போய் விடுங்க, அங்க ஆற்றல் செலவுகள் நடக்கும். அந்த ஆற்றல் இப்படி டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகும். ஒரு ஒரு சக்கரத்திலும் ஒரு ஒரு இறைவன் இருக்கிறதுனால அந்தந்த இறைவனை வச்சு டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி இது ஒரு மிக ரகசியமான, ஆனால் நம் முன்னோர்களுக்கு மிக சாதாரணமாக விளங்கிய கல்வி முறை தான் இது ஆச்சுங்களா. இப்போ இப்படி ஒரு ஒரு துளையாக இருக்கும் நம் உடலில் இருக்கும் சாவியில் நம்முடைய ஆற்றலை நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா, திரி ஒரு விளக்கில் இருக்கும் ஒரு திரி தீபம் ஏற்றும் போது என்ன ஆகுதுங்க, அதுல இருக்கும் எண்ணெய் எல்லாம் அந்த திரி மூலமா பிரகாசமா வெளிப்பட்டு காலியாகிற மாதிரி நம் உடலில் இருக்கும் ஒரு ஒரு சக்கரங்கள் வழியாக நாம் வந்து அந்த தவம் ஆற்றும் போது நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த திரி வழியாக அது வெளியேறி உணர்தல் அப்படிங்கிறது இறைவனையே நம் உணர்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரி, அது என்ன ஆற்றல்லாம் வெளியேறி போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்றல் வெளியேறது இல்ல, குறைய குறைய வான்காந்தத்திலிருந்து நிறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா மனம் அமைதி நிலையில் இருக்கிறதுனால, மனம் பியூரான அமைதி நிலையில சூன்ய நிலையில் இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆற்றல் விரயமெல்லாம் ஆகாது. அதே சமயத்துல வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள நிறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ நம் உடலில் இருக்கும் கர்மாக்கள் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும், பாவ பதிவுகள் கழிஞ்சிட்டே இருக்கும். நம் உடலும் மனமும் வந்து தூய்மை அடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சித்த நிலையை ஒரு தெய்வீக நிலையை அடைவதற்கு வாய்ப்பா இருக்கும். இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே சாவித்ரி அப்படிங்கிற ஒரு ஒரு தவம் முறைகளுக்குள்ளாக அடங்கும் ஆச்சுங்களா. அப்போ இது வந்து சாவித்ரி தவம் முறை, குண்டலினி அப்படிங்கிறதே சாவித்ரி தவம் முறை. ஒரு சிலர் வந்து உடலில் இருக்கும் சாவி துளையாக இருக்கும் இடங்கள் இவ்வளவுதான் ஆச்சுங்களா, ஏழு சக்கரங்கள் தான். இதை தாண்டி ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்களுக்கு வந்து ஒரு பிரஷர் கொடுக்கற மாதிரி விளக்குகளை பார்த்து அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கருப்புள்ளியை வச்சுட்டு அதை பார்த்து, ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு விதமாக இந்த மூக்குக்கு கீழே எங்கேயோ கவனம் வச்சு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வந்து இது வந்து சாவி துளை கிடையாது ஆச்சுங்களா. அது ஆனாலுமே
ஒரு சிலர் அந்த மாதிரி எல்லாம் தவமுறைகள் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம் சித்தர்கள் சொன்னது குண்டலினி தவமுறைகள் தான், அதாவது இறைவனை வைத்து கொண்டு வர மாதிரி இருக்கும். சரி, இப்ப சாவித்ரி பார்த்தாச்சு, என்னால தவம் இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால குண்டலினி தவமுறைகள்ல ஆழ்ந்து போக முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா. நீங்க எல்லாருமே சொல்றாங்க குண்டலினி தவோ அது இதுன்னு, எனக்கு அதெல்லாம் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின் போது அப்பதான் வருது காயத்ரி. ஆச்சுங்களா, காயத்ரி சாவித்ரி இல்லைன்னா காயத்ரி. அப்போ என்ன அது என்ன காயத்ரி தவ முறைகள் அப்படின்னா, இந்த காயத்ரி தவ முறைகள் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த உடலையுமே திரியாக மாற்றி இறைவனை உணர்தல், அறிபவனை அறிதல் அப்படிங்கிற வழியில வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விபாசனா தவமுறைகள், புத்திஸ்ட் தவமுறைகள், வட இந்தியர்களின் தவமுறைகள் பெரும்பாலும் காயத்ரி தவமுறைகளா இருக்கு. ஏன்னா இந்த உடலையே திரிய மாதிரி, அந்த சாவித்ரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சக்கரங்களுக்குள்ளாக துளையிட்டு அதுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதனுள்ளாக இருக்கும் ஆற்றல்களை நம்மளும் செலவு பண்ணுவோம், அதுல இருக்கும் ஆற்றல்களையும் நம்மளும் கிராப் பண்ணுவோம், இந்த மாதிரி போகும். ஆனா காயத்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒட்டுமொத்த உடலையுமே, காயம் அப்படிங்கிறது உடல், ஒட்டுமொத்த உடலையுமே வந்து திரியாக மாற்றி இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல். அப்போ அதுல வந்து என்ன ஆயிரும், நம்ம உடலில் இருந்து வெளிப்படும் உணர்வுகளை கவனிக்கிறது. இப்ப நான் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் என்னுடைய அந்த மடியில் இருக்கும் அந்த தோலுக்கும் அந்த நிலத்துக்கும் இடையில் உராய்வு, அந்த உராய்வின் மூலமாக எனக்கு ஏற்படும் அந்த உணர்வு. ஆச்சுங்களா, இது போல உடலில் இருக்கும் அனைத்து பாகங்களிலும் எந்த செயல் செய்தாலும் அந்த உணர்வுகளை கவனிப்பதும், தவமாற்றும் போது உடல் முழுவதும் கவனிப்பதும், சுவாசத்தை கவனிப்பதும், சுவாச பயிற்சிகள் செய்வதும் அனைத்தும் காயத்ரி காயத்ரி எனப்படும் ஆற்றலை அறிபவனை அறிதல், அதற்கான தவமுறைகளில் காயத்ரி எனும் பாகத்துல வர்ற தவமுறை. ஆச்சுங்களா, தவமுறைகள் நிறைய இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட குருமார்கள் மாணவர்களுக்கு தகுந்தாற் போல ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து காயத்ரி. ஆச்சுங்களா, அடுத்தது இன்னொரு தவமுறையும் உண்டு, அது வந்து காளி. ஆச்சுங்களா, காளி அப்படிங்கிற காலம் காளி அப்படிங்கிற ஒரு தவமுறை உண்டு. அதாவது காலத்தை பேஸ் பண்ணி தவம் பண்றது. ஆச்சுங்களா, நம்ம எந்த தவமும் பண்ணாலுமே அந்த இடத்துல காலனும் காளியும் ஐக்கியமாய் வருவாங்க, அந்த க்ஷணத்துல வாழ்றது. அப்போ என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த காலனும் காளியும் அந்தந்த தவங்களோடு இணைந்தே வந்துட்டு இருப்பாங்க. பல தெய்வங்கள் பல தவங்களோடு இணைஞ்சு இணைஞ்சு வந்துட்டே இருப்பாங்க. ஆச்சுங்களா, அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா புராண கதைகள் பெரும்பாலும் நிறைய இருக்கும். வாழ்ந்து வளமுடன். சரி, நான் வந்து என்னால காயத்ரி வழியில உடல் உணர்வுகளை கவனிச்சு அறிபவனை அறியும், அதாவது இறை அவனை அறியும் ஆற்றல் எனக்கு இல்லை. சாவித்ரியாக என்னுடைய ஆற்றல்களை அந்தந்த சக்கரங்களில் ஆழ்ந்து தவமாற்றும் திறமையும் எனக்கு இல்லை. உடற்பயிற்சி எல்லாமே காயத்ரி வகையோடு சேர்ந்ததுங்க. உணர்வுகள் தொட்டு வரும் எல்லாம் காயத்ரி தவங்களே தான். உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, யோகா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க காயத்ரி தவத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம், விபாசனா தவத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆச்சுங்களா, அப்போ இந்த காயத்ரி வழியிலையும் சாவித்ரி வழியிலையும் நான் ஆற்றல் விரயத்தை ஆற்றலை இறைவனை உணரும் வேலையை நான் செய்யாம இருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படின்னா, மூல ஆதார சக்கரம் வழியாக நரஸ்திரியை நோக்கி ஓடும். ஆச்சுங்களா, நரஸ்திரி அப்படிங்கிறது வந்து நம்முடைய பெண்கள், புரிஞ்சுதுங்களா, பெண்களை நோக்கி ஓடும். அது என்ன, அதுவும் பாருங்க, சித்தர்கள் சொன்னது ஸ்திரீ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இஸ்திரி அதாவது பெண்களும் ஒரு திரி ஆற்றலை உறிஞ்சும் ஒரு திரி, ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு திரி தான். ஏன் சாவி திரி, காய திரி, ஸ்திரி ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களை ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய ஆற்றலை நம்முடைய மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தின் வழியாக நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பெண்களுக்கு உயிரணுக்களாக நம்ம அதை வந்து கொடுக்கும்போது அதை ஸ்திரீ ஆனவள் அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா. அதனால பெண்களையும் ஸ்திரீ ஒரு திரியாக ஒரு ஸ்திரீ என்று முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க.
அப்போ ஒரு காயத்ரி வழியாக ஆற்றல் வரையும் ஆற்றலை வந்து நம் இறைவனுக்கு கொடுக்காவிட்டால் சாவித்ரி வழியாக நாம் இறைவனுக்கு ஆற்றலை அர்ப்பணம் செய்து நம்மை தூய்மை செய்யாவிட்டால் நம்முடைய ஆற்றல் வேறு வழியின்றி ஸ்திரீ வழியாக ஸ்திரீ பெண் பெண் மார்க்கமாக குடும்பம் அப்படின்ட்டு போகும். அது அவர்களுக்கான வேலை மூணே இடத்துல தான் இருக்கு. உணவு சாப்பிடுவது பிரம்மனின் சக்கரமா இருக்கிற தொப்புள் குழி, அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம், அடுத்தது வந்து மூலாதாரம். இந்த மூணுக்குள்ளேயே உழன்று கொண்டே இருக்கும் அவர்கள் வாழ்க்கை. ஆச்சுங்களா? அன்னமய கோஷம், இந்த மாதிரி கோஷங்கள் பிரித்து நிறைய இருக்குங்க. அந்தந்த சக்கரங்களுக்குள்ள எடுத்து புக்ஸ் எழுதணும்னா அது எழுதிட்டே இருக்கலாம். நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி சாதாரண விஷயமே இல்லைங்க. நான் வந்து எசன்ஸ் எதுவோ, ஒரு கரும்புல இருந்தா அதுல சார் எதுவோ அதை மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த கரும்பையும் நம்ம கொடுக்கும்போது அது ரொம்ப பெரிய லெக்சர் மாதிரி ஆயிடும். இப்போ பேசிக்ஸ் புரிஞ்சுட்டீங்கன்னா மொத்தமே இவ்வளவுதான். ஒண்ணு காயத்ரி, அல்லது காயத்ரி என்பது உடற்பயிற்சிகள், யோக பயிற்சிகள், நம் உடலை கவனிப்பது, உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை கவனிப்பது, ஒட்டுமொத்த உடலையும் ஏதேனும் ஒரு விதத்துல நாம் உணர்ந்து அறிந்து கொண்டே இருப்பது, அது அறிபவனை அறிதல் அப்படிங்கிற விதத்துல அது காயத்ரி தவமுறையாகும். சாவித்ரி நம்முடைய குண்டலினியில் இருக்கும் சக்கரங்களையும் குண்டலினி சக்கரங்களுக்குள்ளாக இருக்கும் அதன் ஆற்றல்களை உள்வாங்கிக் கொண்டு அறிந்து கொண்டு இருப்பது, அதன் மூலமாக அறிபவனை அறிந்து கொண்டே இருத்தல், அது வந்து சாவித்ரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவதாக ஸ்திரீ, சாதா ஸ்திரீ, நரஸ்திரி, பெண்கள், குடும்ப வாழ்க்கை, குடும்ப உதை, இது வந்து மூணாவது. இது ரெண்டுமே கைகூடாதவர்கள். இப்ப இந்த மூணாவது வழியில குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் அப்படின்ட்டு வந்து இதுக்குள்ளாக போய் அதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆற்றலை நம்ம வெளியில் வெளியேற்றிட்டு இருப்போம். அப்படி வெளியேற்றும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவின் மூலமாகவும் உறக்கத்தின் மூலமாகவும் மனோன்மணி சக்கரங்களின் மூலமாகவும் நமக்கு ஆற்றல் வரும். அதை ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம பெண் மார்க்கமாக ஆற்றலை கொடுத்துட்டே இருப்போம். அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு நம்ம ஏன்னா நம்மால வந்து இறைவனை அடைய முடியாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு மனநிலையில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு நம்முடைய பாவப்பதிவுகளை கடத்தும் விதமாக நமக்கு உதவுவதற்காக படைக்கப்பட்ட ஸ்திரீ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? இதுல எதுவும் உயர்வு தாழ்வுலாம் கிடையாது. நம்மை நம்ம வாழ்க்கை எப்படி போகணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுலதான் நம்முடைய அடுத்தடுத்த கட்ட பயணங்கள் இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் ஆன மாதிரி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் சித்திரையில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் மொழிக்கு உகந்த மாதம் இந்த சித்திரை மாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் அப்படிங்கறத அர்த்தமே வந்து நான் ஏற்கனவே சொன்னதா பலமுறை, அமிர்தம் என்பது அமிழ்து அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அமிழ்து என்பது நாம் நம் நாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லாங்கன்னா அமிழ்ந்து உள்ள போற நீர் தான். உமிழ்ந்துட்டா உமிழ் நீர், அமிழ்ந்த அந்த நீர் வந்து நமக்குள்ளாகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமிழ் இந்த உமிழ் நீர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நமக்குள்ளாக செலுத்தி கொண்டே இருக்கும்போது நம் உடலில் பல குறைபாடுகள் நீங்குவதாக தற்காலத்தில் இருக்கிற வணிக விஞ்ஞானங்கள் கூட சொல்லிட்டு இருக்கும். நல்ல மென்னு சாப்பிடு, உதட்டை மூடி சாப்பிடு. ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது அமிழ் நீர் நம் வாயில் உற்பத்தியாகும். அந்த அமிர்த நீர் நமக்குள்ளாக போய் போய் நம் உடலை சீரா வச்சிருக்கும். அமிழ் நீர் அதே இது சாதாரண நீர் தான். அமிர்த நீரே சாதாரண நீர் தான். அதை விட இன்னொரு நீர் இருக்கு, அது தமிழ் நீர். தமிழ் நீர்னா தவத்தில் இருக்கும் சிவ யோகிகள், சித்த யோகிகள், நம்ம கூட மேல்நிலை விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் நம்ம ஆழ்ந்து செஞ்சுட்டு நம்முடைய நாக்கினை மேலெண்ணத்தில் வைத்து தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போது மாங்காய் பால் போல அது ஒரு வகையான ஒரு புளிப்பு வகையான ஒரு ஒரு அமிர்த நீர் வந்து சுரந்து வரும். அது வந்து தமிழ் நீர். தமக்குள்ளாக ஆழ்ந்து இருப்பதனால் வந்த தம்முள் ஆழ்ந்து இருப்பதனால் வரும் அந்த நீர் தமிழ் நீர். அப்போ இந்த தமிழ் அப்படிங்கிற மொழியே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு உயர்ந்த அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த தம்முள் ஆழ்ந்து செல்லும் இந்த தமிழ் நீர் மிக மிக உகந்தது சித்தர்களுக்கு. ஆக்சுவலான சித்தர்கள் தான் வந்து பெரும்பாலும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. தமக்குள்ளாக ஆழ்ந்து அந்த நீரை அருந்தி உணவே இல்லாது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, நாலு நாளைக்கு ஒரு முறை உணவை மிக மிக குறைத்து
ஏன்னா தமக்குள்ளாகவே அமிழ்ந்து அமிழ்ந்து அந்த தமிழ் நீரையே பருகி கொண்டு வாழ்றவங்க சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் பெயரை கொண்டு விளங்கும் இந்த சித்திரை எனும் இந்த மாதம் தான் தமிழ் புத்தாண்டு. தமிழர்களுக்கு உகந்த மாதம் தமிழ் புத்தாண்டு. அது மட்டும் இல்லாம இந்த சித்திரை மாதத்தில் சூரிய ஒளி அதிகமான நேரம் நம்ம தமிழகத்துல தமிழ் கூறும் பெரும்பாலான இலங்கையிலிருந்து எல்லா பக்கமும் இருக்கிறதுனால நீ மிக விலை ஏர்லியரா எழுந்து தவம் செய்ய முடியும். அப்புறம் நீண்ட நாள் இருக்கும், நோய் நொடிகள் குறைவா இருக்கும். இது சித்திகளை அடைவதற்கு உகந்த மாதம். ஆகவே அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, காயத்ரியா, சாவித்ரியா அல்லது சாதஸ்திரியா. வாழ்த்து வளமுடன்.